வெல்கம் டு ஆராஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளில் வந்து இதுவும் ஒன்று. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பொரியல் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது என்ன பொரியல்னா, ஆட்டு ரத்த பொரியல். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஆட்டோட ரத்தம் வாங்கியிருக்கேன். இது வந்து உறைய வைக்கிறதுக்காண்டி அவங்க உப்பு போட்டு கொடுப்பாங்க, அதனால் நம்ம சமைக்கும்போது அதில் உப்பு சேர்க்க தேவையில்லை. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிடணும். ஆட்டோட முடி இதில் வந்து இருக்கும், அதனால் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், அடுத்து மூணு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அல்லது பொடியாக கூட கட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கின உடனே பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடணும். இது வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து ரத்தத்தை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். இப்போ ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி முடித்த உடனே இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இதை வந்து ரொம்ப நல்லா பிசைய வேண்டாம், கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சால் போதும். இப்போ இதை வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வெங்காயம் வதங்கின உடனே இதை வந்து சேர்த்துருவோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக தான் இருக்கும், இருக்க இருக்க நல்லா வெந்த உடனே இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு தண்ணியெலாம் நல்லா வற்றணும். இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து உப்பு போட தேவையில்லை. நமக்கு வந்து அங்கே கடையிலேயே உப்பு போட்டிருப்பாங்க அந்த ரத்தம் உறையிறதுக்காண்டி. உங்களுக்கு கடைசியாக உப்பு பத்தலைன்னா லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டயத்தில் வந்து அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்க்கலை. அடுத்து இந்த அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து தேங்காய்க்கு பதில் முட்டை பொரியல் கூட சேர்த்துக்கிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி முடித்த உடனே அதை வந்து இட்லி பாத்திரத்தில் நல்லா அவிச்சும் பண்ணலாம். அல்லது வந்து டைரெக்டாக நம்ம வந்து வெங்காயம் வந்து வதங்கின உடனே ரத்தத்தை சேர்த்து பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் அவிச்சு பண்ணுறதை விட இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணும்போது உப்பு சேர்க்க தேவையில்லை. கடைசியாக தேவை அப்படின்னா லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து வெட்டும் போது ரத்தம் வந்து உறையணுங்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்து அதில் ரத்தத்தை வந்து பிடிப்பாங்க. அதனால் உப்பு வந்து சேர்க்க தேவையில்லை, கடைசியாக தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆராஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.